وشاورهم في الأمر காரியங்களில் அவர்களுடன் ஆலோசனை செய்வீராக. வஅலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சுன்னத் ஆலோசனை செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப ரீதியான விஷயங்களாகட்டும், மார்க்க ரீதியான, வியாபார ரீதியான எல்லா காரியத்தையும் மஷூரா ஆலோசனை செய்தே செய்வார்கள். காரணம், அல்லாஹ் கூறுகிறான், வஷாவிரஹும் ஃபில் அம்ர், காரியங்களில் அவர்களோடு ஆலோசனை செய்வீராக. குறிப்பாக மார்க்க விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மஷூரா செய்வார்கள். உதாரணத்திற்கு ஒரு சம்பவம், ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தினுடைய நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் போட்ட நிபந்தனைகள் எல்லாம் மிகப்பெரிய மனவாரத்தை ஏற்படுத்தி இருந்த பொழுதும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு சஹாபாக்களிடம் கூறினார்கள், அதனெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் கொண்டு வந்த பிரயாணிகளை அறுத்து விடுங்கள், உங்களுடைய தலைமுடிகளை அகற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்களுடைய மனங்கள் எப்படி ஆச்சுன்னு சொன்னால், அவர்கள் போட்ட விஷயங்கள்லாம் நாம் பணிந்து விட்டோமோ என்ற மன வருத்தத்தோடு நபி மூன்று முறை சொல்லியும் கூட சஹாபாக்கள் ஏற்க மறுத்து அமர்ந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மே ஸலமா ரழியல்லாஹு வந்து சொல்கிறாங்க, பாருங்க நான் இவ்வளோ சொல்லியும் கூட கேட்காம உட்காந்துருக்கிறேன். உம்மே ஸலமா ரழியல்லாஹு ஆலோசனை சொல்கிறாங்க, யாரும் அவங்களோட ஒன்றும் பேச வேண்டாம், வருத்தப்படாதீங்க, நேராக போங்க, உங்களுடைய தலைமுடியை அகற்றுங்கள், நீங்கள் கொண்டு வந்த பிரயாணியை அறுத்து பலியிடுங்கள் என்று ஆலோசனை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு போய் முடி அகற்றுறாங்க, குர்பானி பிரயாணி அறுத்து பலியிட்டார்கள். இதை கண்ட சஹாபாக்கள் ஒன்றுமே பேசலை, நேராக அவங்களோட தலைமுடியை அறுக்கிறாங்க, குர்பானி கொடுக்க ஆரம்பிக்கிறான். காரணம், ஒரு மஷூரா, ஒரு ஆலோசனையுடைய முடிவு இருக்குது, அது நலவாகவே அமையும். அது மட்டும் இல்லை, ஆலோசனை செய்வது என்பது மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்தும். ஆகையால் மஷூரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள், குடும்ப விஷயமாக இருக்கு, மனைவி மக்கள்கிட்ட மஷூரா செய்யுங்க, மார்க்க ரீதியான விஷயங்கள் நல்ல அறிஞர் இடத்துல மஷூரா செய்யுங்க, உலக ரீதியான விஷயங்கள் செய்யும் பொழுது அதை பற்றிய நாலேஜ் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட மஷூரா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் மஷூரா செய்யக்கூடியவர் எப்படி இருக்கணும்னு சொன்னால், எதை பற்றி மஷூரா செய்ய போகிறோம் என்பதனுடைய விஷயத்திலே தெளிவாக இருக்கணும். இரண்டாவது, யாரிடம் எதற்காக நீங்கள் மஷூரா செய்கிறீர்களோ அதை பற்றிய தெரிந்தவரிடம் ஆலோசனை கேட்கணும். இப்போ உதாரணத்திற்கு, மருத்துவரிடம் போய் நீங்கள் இன்ஜினியரிங் பற்றி கேட்டிங்கன்னா தெரியாது, இன்ஜினியர்கிட்ட போய் மருத்துவத்தை பற்றி கேட்டிங்கன்னா தெரியாது. ஆகையால் நீங்கள் மஷூரா செய்வது உலக ரீதியாக, மார்க்க ரீதியாக, குடும்பவியல் ரீதியாக இருக்கட்டும், இந்த மூன்று காரியங்களை பற்றி தெரிந்தவிடம் தான் நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும். அதே மாதிரி எவரிடம் ஆலோசனை நீங்கள் தேடுகிறீர்களோ அல்லது தேடப்படுகிறதோ அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். எங்கிட்ட வந்து ஒருத்தர் மஷூரா செய்கிறார்னா நான் அவர்கிட்ட நம்பிக்கையும் நடந்துக்கணும். எனக்கான முடிவு வேற, கேட்டவருக்கான முடிவு வேறையாக சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து கேட்க வந்தவரிடம் சொல்லக்கூடிய விஷயம் அது அமானிதமானது, அது அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டிய விஷயம். ஆகையால் மஷூரா செய்ய வந்தவரிடம் மஷூரா சொல்லக்கூடியவர், ஆலோசனை கூறக்கூடியவர் அவர் நம்பிக்கைக்குரியவராக, நலவை நாடி கூறக்கூடியவராக இருக்கணும். அதை கடைபிடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. جزاك الله خيرا كثيرا.